வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணி பிளாக்ஸ். இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு இழப்பு தமிழ்நாட்டுக்கே, ஒரு பெரிய இழப்பு. என்ன இழப்பு அப்படின்னா, ஒரு வாசிட்டல் ஆக்டர், ஒரு கமேடியன், ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் எல்லாம் கலந்த ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி வந்து தவறிட்டார். அது எல்லாருமே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆக்சுவலாக அவரோட இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இழப்பு. ஏன்னா ஒரு எந்த ஹேட்டர்ஸும் இல்லாத ஒரு ஆக்டர் அவர். நான் அவர் காமெடியன்னு சொல்லவே மாட்டேன், அவர் ஒரு ஆக்டர், ஆக்டராக தான் நான் அவர் பார்க்குறேன். ஒரு வெர்சட்டைல் ஆக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக. அண்ட் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சினிமான்றது ஒரு அப்பாற்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கட்டும். அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட், அதான் முக்கியமான விஷயம். ஸோ இது வரைக்கும் அவரோட லைஃப்லேயே 38 lakh ட்ரீஸ் நட்டிருக்காராம். அவரோட ட்ரீமே பார்த்தீங்கன்னா 1 crore ஆஃப் ட்ரீஸ் நடணும், 1 crore மரம் நடணும் அப்படின்றது தான் அவரோட கனவாக இருந்திருக்கு. சின்ன கலைவாணர். அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேர்ஸ்டே மார்னிங் வந்து அவருக்கு ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட டாட்டரும் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து செக்அப் பண்ணதில் என்ன இஷ்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, அவருக்கு வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இருந்திருக்கு. அந்த டிசீஸ் எதுக்கு எதனால் வரும் அப்படின்னா, நம்ம ஹார்ட்டில் இருக்கிற பிளட் வெசலில் வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டிருந்தால் அவருக்கு அந்த டிசீஸ் வரும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அவருக்கு இருந்திருக்கு. அன்றைக்கி வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்ப்ளோர்ட் மீன்ஸ் அது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக ஆயிருக்கு, அந்த சுச்சுவேஷன் க்ரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் அட்கான்ஷியஸ் போயிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சம் ட்ரீட்மெண்ட், ஆஞ்சியோபிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா 17th April. இன்றைக்கி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. ரொம்ப கஷ்டமான விஷயம். காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக ஃபோனை பார்த்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்க சொல்ல விவேக் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப இன்றைக்கி மார்னிங்லேருந்து சரியாகவே இல்லை டே. ஆக்சுவலாக ஒரே நல்லாவே போயிட்டு இருந்தது. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் வந்து அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, ஏன்னா என்னோடய மைக் நிறைய நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுது. ஐம் ஸோ சாரி ஃபார் தேட். அண்ட் முக்கியமான விஷயம், அவர் 38 lakh ட்ரீஸ் நட்டிருக்காரு. பேசிக்கலாக நான் வந்து பிளான்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பர்சன். கார்டனிங், நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய இடத்துல பிளான்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் கார்டனிங்கும் பண்ணியிருக்கேன், கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளான்டிங் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தன்னோடய லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம இயற்கைக்கிட்டேருந்து எடுக்கிறோம்னா நம்ம மறுபடியும் இயற்கைக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இயற்கை சமநிலைன்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். இது லா ஆஃப் யூனிவர்ஸ் தான், எனர்ஜி கேன் நெவர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்ட். ஸோ ஒரு எனர்ஜின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனால் அதை உருமாற்ற முடியும். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயமாக மாற்ற முடியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம. இது வந்து ஒரு விஷயம், ஒரு பர்சனோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளான்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் மரம் நடணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதோட அடிப்படை தேவை என்ன, மரத்தோட அடிப்படை தேவை என்ன, மரம் நடுறதுனால நமக்கு என்ன அப்படின்ற அடிப்படை தேவையை நான் உணர்ந்துட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியும். அந்த உணர்வு, அந்த அவேர்னஸை வந்து மக்கள்கிட்ட நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மரம் நடணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம டெய்லி வுட் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா. வுட்டை வந்து டெய்லி நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம்னா நம்ம இயற்கை வளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு இன்னொரு வழி நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் ஒரு மரத்தை நடணும், சிம்பிளுங்க. மாதத்துக்கு 2 மரம் நடுங்களா, எங்கே வேணால் நடுங்க, ரோட் சைடில் நடுங்க. யாரும் பப்ளிக் ஏரியாவில் நடுறதுக்கு, பப்ளிக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யாரும் தடைக்கு வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் ரோட் சைட்ஸ்லலாம் கரண்ட்டு கம்பெல்லாம் இல்லாத இடத்துல பார்த்து மரம் நடுங்க. சும்மா ஒரு பப்ளிக்கில் ஒரு ரோட்டில் இருக்க ஒரு வீட்டு வாசல்லாம் வச்சுட்டு போங்க. வச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் டெய்லி காலையில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பார்த்துக்கோங்க அப்படின்னா, ஒரு 10 பேரில் 8 பேர் கூட, 8 பேர் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுவாங்க, 2 பேர் தான் ஊற்ற மாட்டாங்க. இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதே ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விவேக் சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், சோஷியல் அவேர்னஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் ட்ரீஸ் நடுறதை பற்றி. ஏன்னா அவர் அதுதான் தன்னோட லைஃப் டைம் கரியராகவே அவர் வச்சுட்டு இருந்தார், அதுபடி தான் அவர் நடந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சன் அவ்வளோ பெரிய ஒரு ஐக்கானே, அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு பர்சனில் நம்ம ஏன் வரக்கூடாது. ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ரொம்ப நிறைய பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் ட்ரீஸ் நட ட்ரை பண்ணுவோம். போன இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவேக் சார் இறந்துட்டார், நம்ம அவரை திரும்பி வரவேக்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் அவரோட ஆத்மசாந்தி அடையிறதுக்காகவாது வி கேன் அட்லீஸ்ட் பிளான்ட் 2 trees per month. தட் இஸ் பாசிபிள். ஆக்சுவலி நான் இந்த விஷயத்தை ஒரு சபதமாக எடுத்துக்கிறேன்.
நீங்களும் எடுத்துக்கோங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நன்றி, வணக்கம்.